ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் மோட்டர் வச்சோட சஞ்சய் விஜி. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தோம்னா ஆலங்குடி யமஹா ஷோரூமில் இருக்கோம். நம்ம R15V4 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆலங்குடி ஷோரூமுக்கு வந்துருச்சு. அந்த பைக் பற்றி ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் போட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னென்னு பார்த்தோம்னா பைக்கு வந்து அவுட்லுக் பார்ப்போம், அதுக்கடுத்து பார்த்தோம்னா இஎம்ஐ ஆப்ஷன், ப்ரைஸ் எவ்வளவு, அந்த பைக்குக்கு இந்த பைக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது, இதை மட்டும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த வீடியோ தட்டி விடுங்க. ஸோ நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம செல்லக்குட்டி ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். R15M இல்லை, R15V4 மட்டும் தான் வந்துருக்கு. அந்த செல்லக்குட்டி எப்படி இருக்குது, அதோட டீட்டெயில் என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக சொல்ல பண்ணோம்னா இந்த பைக் வந்து R7 இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைக்கை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பைக்கு ரெடி பண்ணது. R15V4 அதாவது ரெண்டு வேரியண்ட் ஒன்று வருது, R15V4 ஒன்று, அதுக்கடுத்து வந்துன்னா R15M. இன்றைக்கி இங்கே பார்த்தோம்னா R15M வரல, R15V4 மட்டும் தான் வந்திருக்கு. இதில் ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த கண்ணை பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுலேயே இந்த டிஎல்ஆர் இருக்குது பற்றி செட்டப் இருக்குது பார்த்தீங்களா, எல்இடி செட்டப், அது ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. சென்டரில் பார்த்தோம்னா ஒரு ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க, அந்த கண்ணு தான் ரொம்ப அழகே. அது V4க்கு, V3, R15க்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த கண்ணு தான் அதோடைய அழகே. அதை பார்த்தாலே நமக்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அப்சைட் தான் தோணும். இதில் பார்த்தோம்னா அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. V3ல பார்த்தோம்னா வந்து டெலஸ்கோபி சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சில் பார்த்தோம்னா இந்த லெக்கில் வந்து அப்படியே சேம் R1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1000cc அந்த பைக் இருக்குல்ல, இந்த மோட்டோ ஜிபி ரேசிங்லலாம் ஓட்டுற மாதிரி அந்த மாதிரி செட்டப் தான் அதில் கொடுத்துருக்காங்க. பழைய V3ல உள்ள மாதிரி இந்த இது இல்லை. இது சாவி போட்டு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் சாவி வாங்கிட்டேன், இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, எடுத்த உடனே R15 அந்த இது தான், அது அவ்வளோ அழகாக கொடுத்துருவாங்க. ஏபிஎஸ் இண்டிகேட்டர், நியூட்ரல் இண்டிகேட்டர் இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸும் ஓகே தான். இதில் பார்த்தோம்னா இங்கே தான் இந்த ஆர்பிஎம் லெவல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு டாட்டு, ரெண்டு டாட்டு, மூணு, அஞ்சு டாட் இருக்குதுல, இந்த டாட்டு தான் அதில் வந்து ஆர்பிஎம் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த V3ல பார்த்தோம்னா அந்த ஒரு ஒயிட் கலர் லைட் மாதிரி தெரியும், இதில் வந்து டாட் டாட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறமா பார்த்தோம்னா இதில் வந்து ப்ளூடூத் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது, நீங்கள் உங்கள் மொபைல் கூட கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரலாம், இங்கே காட்டும் கால்ஸ் வர்றது. இந்த லக்கில் பார்த்தோம்னா கால் வர மாதிரி இருக்குது, அதுக்கடுத்து இங்கே மெசேஜ் வர மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத்தில் மட்டும், ப்ளூடூத் நீங்கள் கனெக்ட், இந்த பைக் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு ஏதாவது மெசேஜோ இல்லை கால்ஸோ எது வந்துச்சுன்னா இதில் உங்களுக்கு இந்த இதில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இந்த லக்கில் உங்களுக்கு காட்டும். ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து அந்த லைட்டை போட்டதுக்கப்புறம் அந்த வியூஸை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா அந்த டீலர் செட்டை பார்த்தீங்களா, அந்த லைட்டிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, இதுதான் இதோட ப்ளஸ் பாயிண்ட்டே. அப்புறம் பார்த்தோம்னா இதில் ஹஜார்ட் ஃப்ளாஷர் வந்து இதில் அவங்களே ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சுவிட்சை நான் ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணிட்டேன்னா போய் பார்ப்போம். அந்த பார்த்தீங்களா அதில் வந்து ஹஜார்ட் ஃப்ளாஷர் ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அவுட்சைட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம்னா 1400 ரூபாயிலேருந்து 1000 எவ்வளோ ரேட் அதிகமாக கூட இருக்குது, வெளில கிடைக்குது. ஆனால் இது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, இது ரொம்ப நல்ல விஷயம் கூட, இது வந்து ஒரு பெட்டரான விஷயம். R15 இது கொடுத்துருக்காங்க இது. ஆனால் அதுக்குள்ளே எடுக்க பல்பு பார்த்தோம்னா ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா இந்த ரெட் கலரில் இருக்க இன்ஜின் கீழ் சுவிட்சிலே தான் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த கீழ் பட்டனை வந்து கீழே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கீழே வந்து ஹஜார்ட் ஃப்ளாஷர் ஆன் பண்ணுறது, அதை வந்து நம்ம பழைய லைட்டில் ஆன் பண்ணோம்ல அந்த மெத்தட் படி ஆன் பண்ணோம்னா ஹஜார்ட் ஃப்ளாஷர் ஆன் ஆயிரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய வீதியில் இருந்த மாதிரி தான், ஹை பீம், லோ பீம், அப்புறம் வந்து பாஸ் இண்டிகேட்டர், அப்புறம் ஹாரன், இது சேம் தான். எப்போவும் இருக்கிற மாதிரி 155cc இன்ஜின், 155cc இன்ஜின் எப்பவும் உள்ள பவர்லாம் சேம் தான். ஆனால் V3யை விட இந்த இது இந்த R15V4ம் R15M கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் நிறைய வீடியோஸும் போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். பேக்கில் பார்த்தோம்னா ரேடியல் டயர் சேம் தான், அதே மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் தான் இருக்குது சேமாக. இப்போ V4ல பார்த்தோம்னா ஒரு சில வண்டிங்கில் வந்து குவிக் ஷிஃப்டர் வச்சு வந்திருக்கோம், ஒரு சில வண்டிகளில் வந்து குவிக் ஷிஃப்டர் இல்லாமல் இருக்கும். R15M வந்து குவிக் ஷிஃப்டர் கண்டிப்பாக இருக்கும். V4ல வந்து இதில் வந்து பார்த்தோம்னா குவிக் ஷிஃப்டர் வச்சுருக்காங்க, இந்த பார்த்தீங்களா இதான் குவிக் ஷிஃப்டர். இந்த மாதிரி இது வந்து நீங்கள் எதுலாவது வேறு பைக்கில் இல்லாததில் நீங்கள் வைக்கணும்னா எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சார்ஜ் ஆகும், அவ்வளோதான். இந்த கியர் போகிற இடத்துல வந்து இந்த பார்த்திங்கன்னா குவிக் ஷிஃப்டர் இருக்குது, இந்த ராடு கொடுத்துருங்களா, இதுதான் குவிக் ஷிஃப்டர். இதோட வசதி என்னென்னு பார்த்தோம்னா நீங்கள் கிளச்சை பிடிக்காமலேயே அப்சைடில் மட்டும் கியர் போடலாம், அப்சைட்லனா காலை உள்ளே விட்டு இப்படி மேலே தூக்குவோம் இல்லை, காலை உள்ளே விட்டு இப்படி இந்த மாதிரி மேலே தூக்குவோம் இல்லை, அந்த மாதிரி அப்சைடில் மட்டும்தான் நீங்கள் வந்து கிளச்சை பிடிக்காமல் போட முடியும், டவுன் சைடில் பண்ண முடியாது. ஓகே, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டி பார்க்குறதுக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது, அது அந்த R15க்குன்னே உள்ள ஸ்டைல் அதுதான்.
வண்டி பார்க்கவும் நல்லா இதாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்த கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த ஸ்டைல் முன்னாடி இருக்க வீத்திரிலேயே இதெல்லாம் பார்த்தோம்னா இது வரவே இல்லை. கேடிஎம்ஸில் மட்டும் இது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கொடுக்கும்போது நம்ம யமஹாவில் என்ன கொடுக்கலையே அப்படின்னு ஒரு மனவரத்தை இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம்னா இது இப்போ சரி பண்ணிட்டாங்க. இந்த கோல்டு கலரில் வந்திருக்கிறது இன்னும் அந்த பைக்குக்கு ஒரு நிறைய அட்ராக்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்குது, அழகாக இருக்குது பார்க்க. ஓகே, இப்போ பார்த்தோம்னா இந்த வண்டியை வந்து அவுட்லுக் பார்த்துட்டோம் பேசிக்காகவே. அதுக்கடுத்தது நம்மளுக்கு மெயினாக மிடில் கிளாஸ் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து லோ பேமெண்ட், அதாவது டவுன் பேமெண்ட் எவ்வளோ வருதுன்னு கேட்போம், இஎம்ஐ ஆப்ஷன் எப்படின்னு கேட்டுக்கலாம், அதுக்கப்புறம் ஃபுல் பேமெண்ட் எவ்வளோ, ரெடி கேஷ் எடுத்தால் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம இப்போ அதில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா R15V4லையும் சரி R15M-லையும் சரி ஒரு ஒரு நிறைய கலர்ஸ் வருது. அதில் பார்த்தோம்னா ப்ளூ கலர், இப்போ நம்ம பார்த்தது ப்ளூ கலர் தான். அதுக்கடுத்து வந்து மெட்டாலிக் ரெட் இருக்குது, அதுக்கடுத்து பிளாக் இருக்குது, அதுக்கடுத்து கிரே கலர், அந்த ஒயிட் கலரில் ஒன்று இருக்குல்ல அதுதான் அந்த R15M-ல ரொம்ப வெறித்தனமான கலர். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னால் அந்த R15 ஒயிட் கலர் தான். அது இனிமோ தெரியல, அந்த சிலக்குட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. அது காரணம் எதுவும் தெரியல, அது கலராக என்னென்னு தெரியல. அந்த அந்த ஒயிட் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஆலங்குடியில் ஃபஸ்ட்டு டெலிவரி எடுக்கிற யாராக வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நான் டேக்கிங் டெலிவரி வீடியோ போடுவேன். அது யாருன்னு எனக்கு தெரியல, அவங்கள காண்டாக்ட் பண்ணி நான் பேசணும். ஸோ இன்னும் புக்கிங் இப்போ தான் நடந்துகிட்டு இருக்குது. உங்கள் ஆலங்குடி சரௌண்டிங்கில் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் ஆலங்குடி ஷோரூம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த R15 பைக் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு பார்த்தோம்னா, R15V4 பார்த்தோம்னா 2,09,000 வருது. R15 வந்து M பார்த்தோம்னா 2,16,000 சம்திங் வருது. ஓகேவா, இது வந்து ஆன் ரோட் ப்ரைஸு. டவுன் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 70,000-80,000 வரையும் கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இஎம்ஐ ஆப்ஷன், அதாவது ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி இது ஸ்டேட்மெண்ட் இது மாறும். உங்களுடைய நீங்கள் வந்து நம்ம மிடில் கிளாஸ் பசங்க எல்லாருமே வந்து ஒரு 80,000 கண்டிப்பாக நீங்கள் உங்களால் ரெடி பண்ண முடியும். ஸோ 80,000 வரைக்கும் உங்களுக்கு டவுன் பேமெண்ட் தர்றாங்க, ரெடி பண்ணி தர்றாங்க. ஸோ நீங்கள் ரெடி பண்ணிக்கிறீங்கன்னா, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ தான் நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது இஎம்ஐ சம்மந்தமாகவோ இல்லை வந்து பேமெண்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா V3VJVG அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணலாம். அங்கேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்கள் கிளம்பி தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய ஃபோன் நம்பரை நான் கொடுத்துக்கிறேன், நீங்கள் ஃபோனில் கூட காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, இந்த V4 வந்து ஆலங்குடியில் யார் ஃபஸ்ட்டு டெலிவரி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் யார் ஃபஸ்ட்டு டெலிவரி எடுக்கிறாங்களோ. ஓகே, பார்ப்போம் யார் எடுக்கிறாங்கன்னு. ஓகே காய்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா, நான் உங்கள் மோட்டோ வெளிச்சோட சஞ்சய் விஜய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, நம்ம எம்விஆர் மோட்டோ வெளிச்சோட குரூப்பில் நீங்களும் ஒரு ஆளாக ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, டாடா பை, பேசி யூ. அடுத்தது ஏதாவது ரைடிங் வீடியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வீடியோஸ் சம்திங் வரும். நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே பிளானிங்கே இல்லாமல் நடக்குது. ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன வரும்னு நானும் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் அடுத்து இதாக வரும்னு போடுவேன். ஆனால் அது வராது, வேறு ஏதாவது ஒன்று வரும். அந்த மாதிரி பிளானிங்கே இல்லாமல் ஒவ்வொரு வீடியோஸாக வந்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அன்பிளான்டு வீடியோ தான் நம்ம எப்போ சேனல் எப்பவும் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம எம்இஆர் மோட்டோ வெளிச்சோட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு ரைடு போகும்போதும் என் கூட வந்து ரைடிங் போகணும்னு ஆசைப்பட்றவங்க, அப்படி இல்லைன்னா ஆசைப்பட்டு என்னால் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களையும் நான் கூட கூட்டிகிட்டு போவேன். அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களை கண்டிப்பாக நான் எங்கள் கூட இங்கே எங்கள் மோட்டோ வெளிச்சோட குரூப்பு கூட நான் உங்களை வந்து ரைடிங் கூட்டிகிட்டு போவேன் கண்டிப்பாக. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் மோட்டோ வெளிச்சோட விஜய் விஜி.